வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நம் அனைவரது வீட்டின் சுவரிலும் இருக்கும் ஒரு உயிரினம் தான் பல்லி. இந்த பல்லி பார்ப்பதற்கு பலருக்கு அருவறுப்பான உணர்வை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் பல்லி லட்சுமி தேவியின் அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது பல்லி சத்தமிட்டால் அது நல்ல ஒரு சகுனமாகவே சொல்லப்பட்டுள்ளது. இதை தவிர கோவில் மற்றும் வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் வீட்டில் பல்லி இருந்தால் எப்போதும் வீட்டில் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்றும் குடும்ப உறுப்பினர்களை நல்லிணக்கத்தை பராமரிக்கும் என்பார்கள். அதோடு வீட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதையும் சுட்டிக்காட்டும். இப்படிப்பட்ட பல்லியை நீங்கள் எங்கு எப்படி கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும், எங்கு எப்படி கண்டால் பிரச்சனைகள் தேடி வரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னொரு அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. கடவுள் மனிதர்களோடு உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் என்று நமது புராணங்களில் சொல்லப்படுவது உண்டு. அதில் பல்லியும் ஒன்றுதான். நமது முன்னோர்கள் மற்றும் கடவுள் நமது இல்லத்தை பல்லியின் உருவில் தான் வருகை தருவார்கள் என்றும், பூஜை அறைகளில் இருந்து முக்கியமான தருணங்களில் நமக்கு நல்லது கெட்டது வரும்போது எச்சரிக்கிறாள் என்றும் சொல்லப்படுவது உண்டு. சாஸ்திரத்தின்படி பல்லியை குறிப்பிட்ட நாளில் காண்பது மங்களகரமானது என்று சொல்லுவார்கள். அதுவும் தீபாவளி பண்டிகை என்று இரவில் வீட்டில் பல்லியை பார்த்தால் அது மிகவும் நல்ல அறிகுறி என்று சொல்லலாம். ஏனென்றால் பல்லியை லட்சுமி தேவியை குறிக்கும். அதனால் தீபாவளி அன்று வீட்டில் புதிதாக பல்லியை கண்டால் அது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் வருவதை சுட்டி காட்டுகிறது என்றே சொல்லலாம். அடுத்ததாக சித்திரை மாத வளர்பிறை திதியைத்தான் அட்சய திருதியாக நாம் கொண்டாடுவோம். இந்த அட்சய திருதிய நன்னாளில் மட்டும் இந்த பல்லிகள் யார் கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று வாஸ்து பகவான் கட்டளையிட்டு உள்ளதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வாஸ்து பகவானை கட்டளைக்கு இணங்க எல்லா பள்ளிகளும் இன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டிருக்கும். இதனால் வீட்டில் உள்ளவராய் இந்த பள்ளி இன்றைய தினம் மட்டும் காணவே முடியாது. இவை எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் கண்களில் அந்த பள்ளியை நீங்கள் பார்த்துவிட்டால் நிச்சயமாக உங்களது ஏழு ஜென்மத்து பாவமும் உங்களை பிடித்த பீடியும் தரித்திரமும் விலகும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. புதிய வீட்டிலோ அல்லது உங்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுது நீங்கள் பள்ளியை கண்டால் அது முன்னோர் அல்லது இறந்து போன தாய் தந்தையின் வரியை சுட்டிக்காட்டும். இது உங்களை ஆசீர்வதிக்க முன்னோர்கள் அல்லது தாய் தந்தை பள்ளியாக தோன்றி வந்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் பொழுது பள்ளி இருந்து கிடந்தாலோ அல்லது மண்ணில் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டால் அது ஒரு கெட்ட சகுனமாகவே சொல்லப்பட்டுள்ளது. வீட்டில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பள்ளிகள் சண்டையிடுவதை நீங்கள் கண்டால் அது உங்கள் வீட்டு பிரச்சனையை குறிக்கும். பள்ளிகளுக்கு இடையே ஏற்படும் சண்டை வீட்டில் உள்ளவர்களுக்கிடையே ஒற்றையின்மையை சுட்டி கட்டுவதோடு காரணமின்றி உங்கள் வீட்டில் சண்டைகள் தொடங்க போவதையும் குறிக்கும். அதனால் நீங்கள் உஷாராக இருப்பது நல்லது. உங்கள் வீட்டில் பல்லி ஏதேனும் பூச்சியை பிடித்து சாப்பிடுவது போல கண்டால் உங்களுக்கு பிடித்திருக்க பில்லி சுனியும் செய்வனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதை சுட்டிக்காட்டும். உங்கள் வீட்டின் தரையில் மீண்டும் மீண்டும் பல்லி நடமாடி கொண்டிருந்தால் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போவதை குறிக்கிறது. அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.